வணக்கமானவர்களே, 9 வகுப்பு இயல் 6 விரிவானத்தில் செய்தி கதை தொகுப்பினை இக்காணொளியில் காண்போம். வாருங்கள். 9 வகுப்பு இயல் 6 விரிவானத்தில் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு தி ஜானகிராமன் அவர்களின் செய்தி. இசை மொழியை கடந்தது, அமைதியின் நாக்காக பேசுவது, மனங்களை கரைந்து அந்தர வெளியில் உழவச் செய்வது. இசையின் செவியை தலைப்படும் மனமானது இனம் நாடு என்ற எல்லை கோடுகளை தாண்டி அகிலத்தையும் ஆளும் இயல்புடையது. இசைக்கு நாடு மொழி இனம் தேவையில்லை என்பதை செய்தி எனும் கதை உணர்த்துகிறது. வித்வானின் வருகை. நாதஸ்வர வித்வான் மாட்டு வண்டியிலிருந்து தன் மகன் தங்கவேலும் ஒத்துக்காரரும் வாத்தியங்களை தூக்கி கொண்டு பின்னாக வர வக்கீல் வீட்டிற்குள் நுழைந்தாள் நாதஸ்வர வித்வான். வக்கீல் வீட்டில் பிலிப் போல்ஸ்கா என்பவர் தலைமையில் மேற்கத்திய சங்கீத குழுவினர் அமர்ந்திருந்தனர். வக்கீல் வித்வானிடம் இவர்தான் பிலிப் போல்ஸ்கா, இக்குழுவின் தலைவர் என்று அறிமுகப்படுத்தி பின் ஒருவரையும் அறிமுகம் செய்து வைத்தார். கீர்த்தனம் தொடங்கினார். வித்வான் கம்பீரமாக ஓர் ஆலாபனம் செய்து கீர்த்தனம் தொடங்கினார். டையும் கால் சட்டையுமாக சப்பனம் கட்டி அமர்ந்திருந்த கூட்டம் அசையாது பார்த்து கொண்டிருந்தது. போல்ஸ்காவின் முகத்தில் புன்முறுவல் தவழ்ந்தது. அமிர்தத்தாரையாக பெருக்கெடுத்த நாதப்பொழிவில் அவன் தன்னை இழந்தான். நாதம் அவனுடைய ஆன்மாவை காணாத லோகத்திற்கும் அனுபவத்திற்கும் இட்டு சென்றது. இந்த அனுபவத்தினை அடைவதற்கு போல்ஸ்காவுக்கு நாடோ மொழியோ இனமோ தடையாய் இல்லை. தசரிம என்று ஆரம்பித்தார் வித்வான். ராகம் கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்து கொண்டிருந்தது. நடுநிசையில் தோட்டத்தில் மலர்ந்து மனத்தை பெருக்கும் அமைதியான மனத்தை வீசும் பவழ மல்லியின் நினைவு அவர் உள்ளத்தில் தோய்ந்தது. அவர் உடல் ராகத்தோடு இசைந்து அசைந்து கொண்டிருந்தது. திடீரென்று உட்கார்ந்திருந்தவன் எழுந்து விட்டான். கையை நீட்டியபடியே நின்று கொண்டு மெல்லிய காற்றில் அசையும் சம்பங்கி மரம் மாதிரி ஆடினான். ராகம் இன்னும் வளர்ந்தது. அடுத்ததாக சாந்தமுலேகா ராகத்தை வாசிக்கிறார். அது குழந்தையை கொஞ்சுகிறது போல கொஞ்சிற்று, சக்தியை கண்டு இறைஞ்சுவது போல் கெஞ்சிற்று. இந்த இசை எனக்காக அனுப்பிய செய்தி, உலகத்துக்காக ஒரு செய்தி. உங்கள் சங்கீதத்தின் செய்தி உணர்வை வெளிப்படுத்த நினைத்ததை சொல்ல வந்தது தெரியாமல் போல்ஸ்கா கூறினான். என்ன என்று கேட்கிறார் வித்வான். வக்கீல் மொழிபெயர்த்தல். தன் உணர்வை போல்ஸ்கா கூற ஆரம்பித்தார். இரைச்சல், கூச்சல், அடிதடி, புயல் அலை, இடி என ஒரே இரைச்சல். அத்தகு போர்க்களத்தினும் நான் மட்டும் அமைதியை காண்பது போல உணர்கிறேன். இனி இரைச்சலும் சத்தமும் யுத்தமும் என்னை தொடாது, இந்த மன அமைதி எனக்கு போதும் என்று அவர் உணர்ந்து கூறிய செய்தியை மொழிபெயர்த்து கூறுகிறார் வக்கீல். வித்வானின் திகைப்பு. அமைதியா? அப்படியா தோணித்து அவருக்கு? நான் வார்த்தை கூட சொல்லவில்லையே. மிஸ்டர் போல்ஸ்கா, நீங்கள் உணர்ந்தது போல் புயல் இடி எனும் சொல்லாவிட்டாலும் இப்பாடல் அமைதி அமைதி என்று அமைதியையே கடைசியாக இறைஞ்சுகிறது. போல்ஸ்கோவின் பாராட்டல். இசையை வாசித்த இந்த கையை கொடுங்கள். கடவுள் நர்த்தனமாடுகின்ற இந்த விரல்களை கொடுங்கள். நான் கடவுளை முகர்ந்து முத்தமிடுகிறேன் என்று வித்வானின் விரலை பிடித்து முத்தமிட்டார் போல்ஸ்கோ. நாடு மொழி இனம் கடந்து வார்த்தைகள் அறிய மொழி தெரியவில்லை என்றாலும் இசை உணர்ந்து மெய்ப்பொருள் அமைதியை போல்ஸ்கா உணர்ந்துவிட்டார். இசை சொற்களை புறக்கணித்து தனக்குள் இருக்கும் செய்தியை எந்த மொழி பேசும் மனித மனதிற்குள் செலுத்திவிடும். செய்தி சிறுகதையின் ஆசிரியர் தி ஜானகிராமன். தஞ்சை மண்வாசனையுடன் கதைகளை படைத்தவர். உயர்நிலை பள்ளி ஆசிரியராகவும் வானொலியில் கல்வி ஒலிபரப்பு அமைப்பாளராகவும் பணியாற்றியவர். வடமொழி அறிவும் சிறந்த இசையறிவும் கொண்ட இவர் தம் கதைகள் மணிக்கொடி, கிராம ஊழியன், கனையாழி, கலைமகள், சுதேசி மித்ரன், ஆனந்த விகடன், கல்கி போன்ற இதழ்களில் வெளிவந்தன.
நாவல்களையும் நாடகங்களையும் இவர் படைத்துள்ளார். செய்தி எனும் சிறுகதை சிவப்புரிக்ஷா என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. மிகவும் உயர்ந்த இசை சிறந்த கலைஞனால் கையாளப்படும் பொழுது சொற்களின் எல்லையை தாண்டி இசையின் மூலமாகவே பொருள் கொடுக்கிறது என்பதை இந்த கதை உணர்த்துகிறது. என்ன மாணவர்களே, இசையை உணர அனுபவிக்க, அதன் மெய்ப்பொருள் அறிய நாடு, மொழி, இனம் என்ற பாகுபாடு தேவையில்லை என்பதை பற்றி அறிந்தீர்களா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.